வெல்கம் பேக். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த நாலுமே வந்து 26 மேலேருந்து பேங்க்னு சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். எதனால் இதை பேங்க்னு சொன்னாங்க அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ரெண்டாவதாக வாட்ஸ்அப்பில் வந்து ப்ளூ டிக் பக்கத்தில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெட் டிக் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் வந்து உண்மையா இல்லையா? அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து இந்தியன் கவர்மெண்ட் மேலே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன கேஸ், எதனால கேஸ் கொடுத்தாங்க, இந்த மூணு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிறது ரீபான்ஸ் மல்டி இன்ஃபோ. வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் விஷயம், எதனால இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸை வந்து பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பிப்ரவரி மந்தில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் 2021 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுபடி சோஷியல் மீடியா ஆப்ஸான வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த நாலுத்தையும் வந்து சில பல ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து May 25 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அதுக்குள்ள கவர்மெண்ட் சொன்னபடி கேட்கலன்னா உங்கள் ஆப்ஸை பேன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எந்த ஆப்ஸுமே வந்து அதுபடி நடக்கலை. ஸோ அதனால வந்து இந்த 4 ஆப்ஸை வந்து பேன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு வந்து பரவலாக பேசப்பட்டது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியும் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஸோ எக்ஸ்டென்ஷன் நிச்சயமாக கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் வந்து எந்த வித அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல இந்த ஆப்ஸ்லாம் பேனுங்க. ஸோ நம்மளுடைய ஆப் யூசேஜ் வந்து எந்த விதத்துக்கும் பாதிக்க போகிறதில்லை. இன்கேஸ் பேன் பண்ணுற மாதிரி தான் நிச்சயமாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் அனிமல் ஸ்டிக்கர்ஸ் எப்படி மேக் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிலன்னா மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ட்ரிக், நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது விஷயம், வாட்ஸ்அப்பில் ரெட் டிக் வருமா வராதா? இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு மெசேஜ் வந்து வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருதுன்னு சொல்லலாம். அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டைப் ஆஃப் டிக்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டிக் வந்தால் நார்மலாக வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுறாகும். 2 டிக் வந்திருந்தால் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு. மூணாவதாக 2 ப்ளூ டிக் வந்திருந்தால் மெசேஜ் வந்து அவங்க படிச்சுட்டாங்க. இது வரைக்கும் வந்து எல்லாருக்குமே ஜஸ்ட் நார்மலாக தெரியும். இதுக்கு மேலே இருக்க 4 விஷயங்கள்லாம் ரொம்பவே புதுசுன்னு சொல்லலாம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா 3 ப்ளூ டிக். 3 ப்ளூ டிக் வந்தால் உங்களுடைய மெசேஜை வந்து கவர்மெண்ட் கவனிச்சிச்சு. அண்ட் 5வதாக பார்த்தீங்கன்னா 2 ப்ளூ டிக் 1 ரெட் டிக் இந்த மாதிரி வந்ததுன்னா உங்கள் மேலே வந்து கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதாகும். 6வதாக பார்த்தீங்கன்னா 1 ப்ளூ டிக் 2 ரெட் டிக் இப்படி வந்ததுன்னா கவர்மெண்ட் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியும். 7வதாக பார்த்தீங்கன்னா 3 ரெட் டிக் இப்படி வந்ததுன்னா கவர்மெண்ட் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க அண்ட் உங்களுக்கு கோர்ட் ஆர்டர் சீக்கிரமாக வரும். இப்படிப்பட்ட மெசேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது உண்மையாக பொய்யா தெரிஞ்சதுக்கு வாட்ஸ்அப் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். வாட்ஸ்அப் ஆப்பை வந்து டிசைன் பண்ணவங்க வந்து மொத்தமாகவே 3 டிக் மட்டும்தான் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த ரெட் டிக்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னா இன்னொரு வாட்டி வாட்ஸ்அப்பை வந்து திரும்பி டிசைன் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த ரெட் டிக் அப்படின்றவங்க உள்ளே வரும். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க மெசேஜ் வந்து போலியான ஒரு விஷயம் தான். இது வந்து நடக்க போகிறதும் இல்லை. மக்கள் கரண்ட் சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிட்டு தங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜஸை கிரியேட் பண்ணுறாங்க. நார்மலாக நீங்களே பார்த்துருப்பீங்க, 5 குரூப்புக்கு அனுப்புங்க உங்கள் பேட்டரி ஃபுல்லாகிடும். அந்த மாதிரி ஒரு மெசேஜ் தான் இந்த ரெட் டிக் மெசேஜும். மேக்ஸிமம் மெசேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இது வந்து உண்மையா அப்படின்னு ஜஸ்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மேக்ஸிமம் அதை யாருமே பண்ணுறது கிடையாது. அதனால தான் வந்து ஒரு ஃபேக் மெசேஜ் வந்து வைரல் ஆகிறதுக்கான காரணமே. இந்த மாதிரி ஃபேக் மெசேஜஸ் வந்து தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. அந்த ஸ்டெப்னாலேயே வந்து வாட்ஸ்அப் நம்ம கவர்மெண்ட் மேலே ஒரு கேஸை போட்டாங்க. என்ன அந்த கேஸ், எதனால இந்த கேஸ், அதை நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி Android 12 இப்போ அடுத்த வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்ட் அதோடைய ஃபீச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். 3வதாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இந்தியன் கவர்மெண்ட் மேலே எதுக்காக கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க? இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் 2021 படி சோஷியல் மீடியா ஆப்ஸான வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த 4 ஆப்ஸில் வந்து ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறையவே ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக
ஃபர்ஸ்ட் அதை யார் அனுப்புனா அப்படின்றத வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுடைய ஆப்பை அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஐடி ரூல்ஸை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் அந்த மெசேஜ் அனுப்புனாங்களோ அவங்கள தண்டிச்சாலே இந்த மாதிரி பொய்யான விஷயங்கள் பரவது வந்து தடுக்கப்படும் அப்படின்றது கவர்மெண்டோடைய எண்ணம். இந்த விஷயத்தில் வந்து வாட்ஸ்அப் கிட்ட கொண்டு வரும்போது வாட்ஸ்அப் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. கடைசி நாள் அன்னைக்கு வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா வாட்ஸ்அப் வந்து என் டு என் என்கிரிப்ஷன் அப்படின்ற மாதிரி மெத்தடில் தராங்க. வாட்ஸ்அப்போடைய பர்சனல் சாட்ஸ் எல்லாமே வந்து என் டு என் என்கிரிப்டட். இந்த என் டு என் என்கிரிப்டட் என்னன்னு தெரியும்னா இதை பற்றின வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இப்போ கவர்மெண்டுடைய புது ஐடி ரூல்ஸை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னா எங்கள் வாட்ஸ்அப்போடைய என் டு என் என்கிரிப்ஷன் வந்து நாங்கள் ஆஃப் பண்ணணும். அதாவது வந்து வாட்ஸ்அப்பே ஃபஸ்ட்டு ரீடிசைன் பண்ணணும்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்கேஸ் நாங்கள் ஆஃப் பண்ணோம்னா எந்த வித ப்ரைவசியுமே கிடையாது எங்கள் யூசர்ஸுக்கு, எல்லாமே வந்து கவர்மெண்டால் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ நம்ம எந்த விஷயம் சொன்னாலும் அது நிச்சயமாக கவர்மெண்ட் ரீச் ஆகிடும். ஸோ இதில் வந்து நாங்கள் எந்த ப்ரைவசியுமே இல்லாத ஒரு ஆப்பாக மாறிடுவோம் அப்படின்ற மாதிரி கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து வாட்ஸ்அப்போடைய சாட் அப்படின்னு லாகின் பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் மேலே போயிட்டு இருக்கு. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரிடே வந்து நாங்கள் மானிட்டர் பண்ணி சேவ் பண்ணி வைக்கணும். அண்ட் நீங்கள் கேட்கும் போது அதை கொடுக்குறதுன்றது டெக்னிக்கலாக ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மாஸ் சர்வேலன்ஸ் சிஸ்டம் கிரியேட் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயம் இது. அண்ட் மூணாவது விஷயமா ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணவன் தான் அதை கிரியேட் பண்ணவன்ற அர்த்தமே கிடையாது. அவன் வேற ஏதாவது சோர்ஸ்ல இருந்து கூட அவன் டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணவனை வந்து நீங்கள் தண்டிச்சா எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. யார் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணாங்களோ அவங்க தான் தண்டிக்கப்படணும். வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஷேர் தான் பண்ணுறாங்க, அவன் தான் காரணம்னு சொல்லிட முடியாது அப்படின்னு ஒரு மூணாவது பாயிண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த விஷயத்துக்கு கவர்மெண்ட்டுடைய ரிப்ளை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அவங்களுடைய பேரண்ட் கம்பெனியான ஃபேஸ்புக்குக்கு ஆட் சஜஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு புது ப்ரைவசி பாலிசியை கொண்டு வர முடியுது. பட் ஆனால் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து கேட்டால் அவங்களால ரெடி பண்ண முடியாதா, இந்த விஷயம் வந்து மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கேஸ் மூலமா வாட்ஸ்அப்புக்கு 90 டேஸ் எக்ஸ்டென்ஷன் பெர்மிஷனும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, யோசிச்சு பார்த்தா வாட்ஸ்அப் நம்மளை காப்பாத்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் வாட்ஸ்அப்போட பிரைவசி பாலிசியை நல்லா பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் சாட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஃபேஸ்புக் கூட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பர்சனல் சாட்ஸில் வந்து இன்டர்ஃபியர் ஆகவே இல்லை. பட் ஆனால் கவர்மெண்ட் கேட்கறது வாட்ஸ்அப் உடைய எல்லா சாட்ஸுமே. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட பேசுகிற ஒரு சில விஷயங்கள் கூட கவர்மெண்ட்டுக்கு தெரிய வரும். நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னா எப்படி இந்த விஷயத்துக்கு யார் ஆரம்பித்தா அப்படின்னு ட்ராக் பண்ண ஆரம்பிச்சா நீங்கள் நார்மலாக ஒருத்தங்கிட்ட பேசினா கூட அது கூட ஆபத்தில் போய் முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம பேசுகிறதே தப்பாக கரெக்டாக சில நேரத்தில் தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் நம்மளோட பேச்சுக்களே குறைக்கப்படும் இந்த விஷயத்தில். வாட்ஸ்அப் உடைய இந்த போல்டு ரூமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம பேசுகிற எல்லா விஷயங்களும் வந்து வாட்ஸ்அப்புள்ளேயே அதாவது நமக்குள்ளேயே இருக்கணுமா இல்லை நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வரணுமா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.